அடுத்ததா வரப்போறவங்க அக்கா எனக்கு எப்படி சொல்லுனா அடுத்ததா வராங்கன்னா அப்படியே நமக்கு அவங்களை பார்த்தோனே ஒரு உணர்ச்சி வரணும். அப்படி பாரு சூப்பர் சீன்ரி. இந்த சீன் ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? அப்படி வெக்க நடத்தறமா எந்த சிரிக்க வரானே நான் அந்த மாதிரி ஒருத்தங்களை வெல்கம் பண்ணுங்க. அது தமிழ் உணர்ச்சி உச்ச கட்டத்துல. இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர இவர மாட்டேங்கிறானையா. யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க, வெளியிடையா பாப்போம். ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சீமான் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் சீமான் அவர்கள். சீமான் ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஒரு வணக்கம் மட்டும் நீங்க வந்து சொல்லிட்டீங்களா எல்லாருக்கும். நம்ம அப்படியே ஒரு தம்பிகிட்ட கேட்ட, நீ என்ன வேலை பார்க்குறன்னு. சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்குறேன்னாரு. சாப்பிட்டு போய் தானே வேலை பார்க்குறாயின்னு கேட்டேன் நான். தம்பி சீமான் மொன்ன நாய் தொடர்ச்சியாக இது வெஞ்சன்ஸ் பார்வ முதலாளி. வெஞ்சன்ஸ்னா வெஞ்சன்ஸ்னா அவனுக்கும் உங்களுக்கும் இன்னிலிருந்து பகை ஆரம்பிச்சிடுச்சு. இது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தொடரும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறதோ டாக்டரா இருக்கிறதோ இன்னும் பிற வேலைக்கு போறதோ கேவலம் அப்படிங்கிற மனநிலையை திட்டமிட்டு பல நாட்களாக இந்த நாய் பரப்பிட்டு இருக்கு. ஏண்டா மரியாதைங்கிறது இல்லையா? என்ன மரியாதை? ஏன் இல்ல? முதல் மரியாதை, காதலுக்கு மரியாதை, மனைவிக்கு மரியாதை, இந்த மாமனுக்கு மரியாதை. அந்த படம் வந்தா பாத்துக்கலாம். அந்த மனநிலையின் வெளிப்பாடுதான் இப்போது பிஹைண்ட்வுட்ஸ் அவார்டு நிகழ்ச்சியில் இந்த நாய் பேசின பேச்சு. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. இந்த நாய்களை கரெக்ட் பண்ணா தான் நம்ம வாழ முடியும். விவசாயத்தை படிக்காதவன் செய்யற தொழில் என்று நினைக்கிறீங்க. விவசாயம் தொழிலே கிடையாது, அது நம் பண்பாடு, நம்முடைய வாழ்வியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். விவசாயத்தை படிக்காதவன் செய்யறதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா படிச்சவனுக்கு பசிக்காதான்னு கேள்வி கேட்டா பதில் இல்லை. சொல்ல வர உள்ளர்த்தம் என்னன்னா, நீ பாட்டுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டேனா சோறு எப்படிரா திம்ப? நீ விவசாயியா இருந்தாதானே விவசாயம் பண்ணி சோறு திங்க முடியும். உனக்கு சோறு முக்கியமா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை முக்கியமா அப்படிங்கறதா இந்த இளைஞர் நான் வலியுறுத்தி இருக்கேன் அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே பையன் உங்களை பார்த்து சோத்துக்கு என்ன பண்ற அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அப்படின்னா அதே பையன் உங்களை பார்த்து சோத்துக்கு என்ன பண்ற அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பார்த்து சோத்துக்கு என்ன பண்ற அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சோத்துக்கு என்ன பண்ற அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? யோ உனக்கு சோறு வேணும்னா நீ விவசாயம் தாயா பண்ணணும், என்ன மைத்துக்கு நீ இயக்குனர் வேலைக்கு வந்த, என்ன மைத்துக்கு நீ கட்சி நடத்திட்டு இருக்க அப்படின்னு அதே இளைஞர் திருப்பி கேட்டா சீமான் அவர்கள் என்ன பதில் சொல்லுவாரு? போதும்டா, என்ன ட்ரெஸ் கலட்டுறா? ஒருவேளை ஐயாட்ட குடுத்து சொடல வேலை விட்டே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறா. ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் ஏன் சார்? நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா?